ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாட இருக்காங்க. இந்த ரெண்டு அணிகளும் 2 வருஷ தடைக்கு அப்புறம் விளையாடுறதுனால இந்த மேட்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் 8 அணிகள் வந்து விளையாட இருக்காங்க. இந்த 8 அணிகளும் தங்களுக்கு தேவையான அணி வீரர்களை பெங்களூர் ஏலத்தில் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம அஸ்வின், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினை வந்து கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்னு வந்து தோனி நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனால் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது வாங்கவே இல்லை, அதை பஞ்சாப் அணியானது வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துச்சு. இது பற்றி சிஎஸ்கே அணி காசி விஸ்வநாதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன் வந்து நாங்கள் அஸ்வினை வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏல முறையில் வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள தான் எங்களால் எடுக்க முடியும். பின்னாடி உள்ள ஒரு வீரருக்காணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு அணியை வந்து எங்களால் உருவாக்க முடியாது, அணிக்கு தேவையான வீரர்களையும் எங்களால் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹர்பஜன், கேதர் ஜாதவ் இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து தினேஷ் கார்த்திகே வந்து இருந்தாங்க. நாங்கள் தினேஷ் கார்த்திகாண்டி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா ஹர்பஜன், கேதர் ஜாதவ் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துருக்க முடியாது. ஏலத்தில் பின்னாடி வர ஒரு வீரருக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா ஏலத்தில் எங்களால் வீரர்களை வந்து சேர்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சில உள்ளூர் வீரர்களையும் வந்து எங்கள் அணியில் சேர்க்க முடியல அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.